This video is sponsored by The Stitches, made in Madras. தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் எல்லா லாங்குவேஜ்லையும் கலக்கிட்டு வராருன்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக அவர் பண்ண அசுரன் படம் அவருக்கு ரொம்பவே நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா பட்டாசு படத்தில் ஸ்னேகா அவர்களோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பெருசாக ஹிட் ஆகலைனாலும் எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், எப்படி தனுஷால மட்டும் அசுரனில் சிவசாமி கேரக்டரும் பட்டாசு படத்தில் திரவிய பெருமாள் கேரக்டரும் பண்ண முடியுதுன்னு சொல்லி பாராட்டிட்டு வந்தாங்க. ஸோ இப்படி பாராட்டிட்டு வர டைமில் D40, அதாவது தனுஷ் அவர்களோட 40th ஃபிலிம் ஜகமே தந்திரம்னு சொல்லி கார்த்திக் சுப்பராஜோட டைரக்ஷன்ல வரப்போற படத்தோட மோஷன் போஸ்டரும் வந்துச்சு. அண்ட் அதை பார்த்துட்டு தனுஷ் அவர்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இப்படி மாத்தி பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் தர தனுஷ் கர்ணன் படத்துலயும் நடிச்சிட்டு வராரு. இந்த படம் 90% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தனுஷ் ஒரு போஸ்டும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா ஹிந்தியில அட்ராங்கிரேன்னு சொல்லி அக்ஷய் குமார், சாரா அலி கான் கூட சேர்ந்து படம் பண்ண போறதா அஃபிஷியலா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அண்ட் அந்த படத்துக்கான போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணி போட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, செல்வராகவன் அவர்களோட புதுப்பேட்டை 2 கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தனுஷ் ரொம்பவே டைட் ஷெடியூலில் இருக்காருன்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் தனுஷ் அவர்களுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா வருஷமும் ஃபேமிலியோட சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவார். ஸோ இப்போ ரீசெண்டாக தனுஷ் அவர்கள் திருப்பதிக்கு போயிருக்காருன்னு சொல்லி நிறைய நியூஸ், சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் எதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லி எந்த இன்ஃபர்மேஷனும் பெருசாக வெளியே வரல. என்னவா இருக்கும்னு பார்த்தா தனுஷ் அவர்களோட அக்கா போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. தனுஷ் அவர்களோட அக்காவோட குழந்தைக்கு மொட்டை அடிச்சிருக்காங்க. தாய்மாமா ஸ்தானத்தில் தனுஷ் அவர்களும் செல்வராகவன் அவர்களோட மடியில் உட்காந்து மொட்டை அடித்து காது குத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்க்கு அவங்க அக்கா கார்த்திக் அவர்கள் என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, என்னோட பசங்க எப்போவுமே லக்கி, அவங்களோட மாமா பாசத்தில் 2.3 years வெயிட் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு. என்னோட ஹேரை விட என்னோட பசங்களோட ஹேர் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாம் நன்மைக்கே. ரொம்ப நல்ல தரிசனம் பார்த்தோம் திருப்பதியில். அண்ட் முக்கியமாக என்னோட பிரதர்ஸ் எப்போவுமே அவங்களோட சிஸ்டர்ஸை மறக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அகெயின் பிரதர்ஸ் டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு அழகான கேப்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.